ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிலையான பசுமை சுற்றுச்சூழலை ஊக்குவிக்கும் வகையில் எஸ்பிஐ பசுமை மாரத்தான் போட்டி சென்னையில் நடைபெற்றது எஸ்பிஐ பசுமை மாரத்தான் போட்டியை அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பதினாறு நகரங்களில் நடத்த எஸ்பிஐ வங்கி முனைப்புடன் செயல்பட உள்ளது விதைகளில் இருந்து வளரும் தாவரங்களை ஊக்குவித்து தனித்துவமான பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்குவதே இந்த மாரத்தான் ஓட்டத்தின் நோக்கமாகும் இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிலைத்து இருக்கத்தக்க பசுமையான சுற்றுச்சூழலை ஊக்குவிக்கும் வகையில் தனது தனித்துவம் வாய்ந்த வருடாந்திர மாரத்தான் போட்டியான எஸ்பிஐ பசுமை மாரத்தான் போட்டியில் மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் பங்கு பெற்றனர் இந்த எஸ்பிஐ பசுமை மாரத்தான் நிகழ்வை அர்ஜுனா விருதை வென்ற நீச்சல் வீரர்கள் வில்சன் செரியன் மற்றும் ஒலிம்பிக் வீரர் செபாஸ்டின் சேவியர் எஸ்பிஐ வங்கியின் குளோபல் மார்க்கெட்ஸ் பிரிவின் டிஎன்டி வெங்கட் நாகேஸ்வர் சல்சானி ஆகியோர் கொடியசைத்து ஆரம்பித்து வைத்தனர் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்ற எஸ்பிஐ பசுமை மாரத்தான் நிகழ்வில் சென்னையைச் சேர்ந்த ஓட்டப்பந்தய ஆர்வலர்கள் இரண்டு ஐந்து பத்து கிலோமீட்டர் பிரிவுகளிலான மாரத்தானில் கலந்து கொண்டதோடு பசுமையான எதிர்காலத்திற்காக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் எஸ்பிஐ வங்கியின் மூத்த அதிகாரிகளும் இந்த மாபெரும் பசுமை மாரத்தானில் ரன் ஃபார் கிரீன் என்ற கருத்தாக்கத்திற்கு தங்களது பங்களிப்பை அளித்ததோடு மாரத்தானிலும் ஓட்டப்பந்தய ஆர்வலர்களுடன் கலந்து கொண்டனர் சுத்தமான மற்றும் பசுமையான நகரத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாரத்தானில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நாற்றுகள் வழங்கப்பட்டன மேலும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டவர்கள் அணிந்திருந்த அடையாள எண் அட்டைகளில் இருந்த விதைகள் மாரத்தான் போட்டிக்கு பிறகு விதைப்பதற்கு இலவசமாக வழங்கப்பட்டது இந்த மாரத்தானி முக்கிய அம்சமாகும்